ஜாஸ் மினிஸ்ட்ரீஸ் வழங்கும் வாழ்வோம் வாழ வைப்போம் நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்கிறோம். ஜாஸ் மினிஸ்ட்ரீஸ் வெல்கம்ஸ் யூ டு லிவ் லைஃப் கிவ் லைஃப் ப்ரோக்ராம். சத்தியத்தை அறிவோம், சஞ்சலங்கள் நீங்கி சந்தோஷமாய் வாழ்வோம். சபையில்லா பகுதிகளில் சபைகள் நிறுவி தேவனுடைய இருதயத்தை குளிரப் பண்ணி நாமும் மகிழ்வோம். 365 Simply Supernatural Truths That Change Your Life and Make You a World Changer. உங்களையும் வாழ வைத்து உங்கள் மூலம் உலகையும் வாழ வைக்கும் இயற்கைக்கு அப்பாற்பட்ட லகுவான சத்தியங்கள் 365. கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. ஒருவராக பெரிய அதிசயங்களை செய்கிற தேவாதி தேவனை துதியுங்கள். அவர் கிருபை என்றும் உள்ளது. கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமானவர்களே, இந்த நிகழ்ச்சி மூலமாக உங்களை சந்திப்பதிலே நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். கர்த்தர் உண்டு பண்ணின இந்த வாய்ப்பிற்காக நான் தேவாதி தேவனை துதிக்கிறேன். இந்த நாளினுடைய சத்தியம், நமக்கு தேவை எதுவும் எழும் முன்பே சந்தித்து விட்டார். ஓ காட் மெட் எவ்ரி நீட் ஆஃப் ஹீஸ் சில்ட்ரன் பிஃபோர் ஹேண்ட். வேதத்திலே பிரியமானவர்களே, பல உதாரணங்கள் மூலமாக இந்த சத்தியத்தை நீங்கள் அறிய போகிறீர்கள். இப்பொழுது இருக்கிறதை போல நீங்கள் வாழப்போகிறதில்லை. இயற்கைக்கு அப்பாற்பட்ட ஒரு வாழ்க்கை, எழுதப்பட்டுள்ள எல்லா நன்மைகளையும் பெற்று அனுபவிக்கிற ஒரு வாழ்க்கைக்கு நேராக தேவனுடைய ஆவியானவர் உங்களை வழி நடத்துவாராக. பிரியமானவர்களே, தேவனுடைய அவருடைய இயல்பு என்னவென்று சொன்னால், ஒரு தேவை என்று ஏற்படுவதற்கு முன்பதாகவே அந்த தேவையை சந்திக்கும்படியாக எல்லாவற்றையும் ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிறார். நீங்கள் ஆதியாகம முதல் கடைசி புஸ்தகம் வரைக்கும் அநேக உதாரணங்கள் இதில் இருக்கிறதை நீங்கள் அறிந்து கொள்வீர்கள். என்னோடு கூட நீங்கள் கவனமாக இந்த வார்த்தையை கவனியுங்கள். வார்த்தையில் உள்ள வல்லமை ஓ உங்களுடைய மனக்கண்களை இன்றைக்கு திறக்கும். தொடர்ந்து இந்த நிகழ்ச்சிகளை நீங்கள் பாருங்கள். அப்பொழுது எழுதப்பட்டுள்ள எல்லா நன்மைகளும் உங்களுடைய வாழ்க்கையிலே நீங்கள் பெற்று அனுபவிக்கும்படியாக தேவனுடைய ஆவியானவர் உங்களுக்கு கிருபை செய்வார். பிரியமானவர்களே, இந்த நாளிலிருந்து நீங்கள் சத்தியத்தை சரியாக அறிய போகிறீர்கள். இயேசு கிறிஸ்து சொன்னார், சத்தியத்தையும் அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும் என்று யோவான் 8:32 சொல்லியிருக்கிறார். யூ ஷால் நோ த ட்ரூத் அண்ட் த ட்ரூத் ஷால் செட் யூ ஃப்ரீ. நம்முடைய நாயகனாகிய இயேசு கிறிஸ்து சொன்ன வார்த்தை. பிரியமானவர்களே, அப்படி என்றால் என்ன பொருள் என்று சொன்னால், இன்றைக்கு உங்களுடைய வாழ்க்கையிலே காணப்படுகிற எல்லா குறைகளுக்கும் பிரியமானவர்களே ஒரே ஒன்றுதான் காரணம். அது என்னவென்றால், சத்தியத்தை சரியாக அறியாதது மாத்திரமே. சத்தியத்தை சரியாக அறிந்தவர்கள் விசுவாசிப்பார்கள். விசுவாசிக்கிறவர்கள் இயேசு கிறிஸ்துவை போல பேசுவார்கள். இயேசு கிறிஸ்துவை போல பேசுகிறவர்கள் பெற்றுக்கொள்வார்கள். பிரியமானவர்களே, அதே போல பவுல் அப்போஸ்தலர் சொல்லுகிறார் பாருங்கள், அவரை அறிகிற அறிவின் மேன்மை என்று சொல்லுகிறார். எழுதப்பட்டுள்ள எல்லா நன்மைகளையும் நீங்கள் பெற்றுக்கொள்ளத்தக்கதாக இந்த நாளிலிருந்து நீங்கள் சத்தியத்தை அறிய போகிறீர்கள். இப்பொழுது நீங்கள் சந்திக்கிற ஓ அந்த வியாதி, ஓ அந்த வியாகுலம், ஓ அந்த விபத்து, ஓ அந்த பிரியமானவர்களே வியர்வை, எதுவுமே நீங்கள் சிந்த வேண்டிய அவசியம் இல்லை. ஏனென்றால் வேதம் அப்படித்தான் சொல்லுகிறது, கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு ஒரு நன்மையும் குறைவுபடாது என்று சொல்லியிருக்கிறது. அப்படிப்பட்ட ஒரு ஆசீர்வாதங்கள் உங்கள் மேலே தேவனுடைய ஆவியானவர் பொழிந்தருளப் போகிறார். கர்த்தர் நல்லவர் பாருங்க. பிரியமானவர்களே, தேவன் உங்களுக்கென்று ஆயத்தம் பண்ணியிருக்கிற எழுதப்பட்டுள்ள எல்லா ஆசீர்வாதங்களும் உங்கள் கணக்கிலே அவர் வைத்திருக்கிறார். நான் திரும்பவும் சொல்லுகிறேன் பிரியமானவர்களே, ஒரு வசனத்தை வாசித்து நான் உங்களுக்கு இதை விளக்குகிறேன். பாருங்கள், அங்கே 2 Corinthians 4:18 நாம் வாசிக்க கேட்போம். ஏனெனில் காணப்படுகிறவைகள் அந்நித்தியமானவைகள், காணப்படாதவைகளோ நித்தியமானவைகள். பாருங்கள், காணப்படாதவைகள் நித்தியமானவைகள். நன்றாக நீங்கள் விளங்கிக் கொள்ளுங்கள். காணப்படாதவைகள் என்றால் இல்லாதவைகள் அல்ல. தேவன்
ஏற்கனவே ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிறார். குழந்தை பாக்கியம் உள்ளவர்களுக்கு குழந்தைகளை ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிறார். கடன் பிரச்சனையிலே உள்ளவர்களுக்கு பொருளாதார ஆதாரங்களை ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிறார். வியாதியோடு இருக்கிறவர்களுக்கு தேவன் என்ன சொல்லியிருக்கிறது? வசனம் 1 பேதுரு 2:24 அவருடைய தழும்புகளால் குணமானீர்கள் பிரியமானவர்களே. ஆகவே உங்களுக்கு வியாதி வர வேண்டிய அவசியம் இல்லை, வேர்வை வர வேண்டிய அவசியம் இல்லை. நீங்கள் அமர்ந்திருந்து ஓ ஆளுகை செய்து தேவனுடைய ஆசீர்வாதங்களை நீங்கள் சுதந்திரிக்க போகிறீர்கள் பிரியமானவர்களே. நான் திரும்பவும் சொல்லுகிறேன் பாருங்கள், காணப்படாதவைகள் அதாவது நம்முடைய கண்களுக்கு தான் புலப்படவில்லை, ஆனால் தேவன் உங்களுடைய தேவைகளை ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிறார். கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. நான் சில உதாரணங்களை சொல்லும் பொழுது உங்களுடைய மைண்டு வந்து ரெனியூ ஆகி இதை ஏற்றுக்கொள்ளும். பாருங்கள், ஓ கர்த்தர் நல்லவர். பாருங்கள் அங்கே ஆதியாகமம் 1:26 தேவன் என்ன சொல்கிறார் பாருங்க, மனிதனை சிருஷ்டிப்பதற்கு முன்பதாகவே, அதை வாசிக்க கேட்கலாம். அங்கே ஆதியாகமம் 1:26 பின்பு தேவன் நமது சாயலாகவும் நமது ரூபத்தின் வழியையும் மனுஷனை உண்டாக்குவோமாக, அவர்கள் சமுத்திரத்தின் மச்சங்களையும் ஆகாயத்து பறவைகளையும் மிருக ஜீவன்களையும் பூமி அனைத்தையும் பூமியின் மேல் ஊறும் சகல பிராணிகளையும் ஆளக்கடுவார்கள் என்றார். பாருங்கள், மனிதனை உண்டாக்கும் முன்பதாகவே என்ன சொல்லுகிறார், அவருடைய சாயல், அவருடைய ரூபம், அவருடைய ஆற்றல், அவருடைய ஆளுகை எல்லாவற்றையும் சிருஷ்டித்துதான் அங்கே எல்லாவற்றையும் காணப்படாத உலகத்திலே அவர் சிருஷ்டித்து வைத்த பிறகுதான் மனிதனை உண்டாக்கினார். இன்னும் சில உதாரணங்களை வாசிக்க போகிறோம், அப்பொழுது நீங்கள் இன்னும் லகுவாக புரிந்து கொள்ளுவீர்கள். பாருங்கள், ஆதாம் ஏவாளை சிருஷ்டிப்பதற்கு முன்பதாகவே அவர்களுக்கு தேவையான வெளிச்சம், அவர்களுக்கு தேவையான ஓ அங்கே ஆகாரம், காற்று எல்லாவற்றையும் சிருஷ்டித்த பிறகுதான் தேவன் மனிதனை சிருஷ்டித்தார். 5 நாட்களும் அவனுக்கு தேவையான எல்லாவற்றையும் சிருஷ்டித்து விட்டார். பிரியமானவர்களே, இதை கேட்டுக்கொண்டிருக்கிற எனக்கு அருமையானவர்களே, உங்களுடைய வாழ்க்கையிலும் பாருங்கள், அங்கே 34:10 என்ன சொல்லுகிறது, அவருடைய பிள்ளைகளுக்கு ஒரு நன்மையும் குறைபடாது. அது எப்படி சாத்தியம்? தேவன் காணப்படாத உலகத்தில், இன்விசிபிள் வேர்ல்டில் உங்களுடைய எல்லா தேவைகளையும் ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிறார். யாரெல்லாம் இந்த சத்தியத்தை சரியாக அறிந்து கொள்ளுகிறார்களோ அவர்கள் விசுவாசிப்பார்கள், விசுவாசிப்பவர்கள் பெற்றுக்கொள்ளுவார்கள். இன்னும் பாருங்கள், அங்கே எண்ணாகமும் 20:8 வாசிக்கலாம். எண்ணாகமும் 20:8 தேங்க்யூ ஜீசஸ். நீ கோலை எடுத்துக்கொண்டு நீயும் உன் சகோதரனாகிய ஆரோனும் சபையாரை கூட்டி வர செய்து அவர்கள் கண்களுக்கு முன்னே கண்மலையை பார்த்து பேசுங்கள், அப்பொழுது அது தன்னிடத்தில் உள்ள தண்ணீரை கொடுக்கும். போதும், பாருங்க, அந்த மலைக்குள்ளே தேவன் ஏற்கனவே தண்ணீரை ஸ்டோர் பண்ணி வைத்து விட்டு தான் மோசேயை பார்த்து சொல்லுகிறாரு, நீ மலையை பார்த்து பேசுங்கிறார். அவன் பேசுவதற்கு முன்பதாகவே தண்ணீரை ஸ்டோர் பண்ணி வச்சிட்டார். பிரியமானவர்கள், இந்த சத்தியத்தை நீங்கள் அறிந்து கொள்ளுங்கள். இன்னும் பாருங்கள், உபாகமம் 6:10 உபாகமம் 6:10 வாசிக்க கேட்கலாம். உன் தேவனாகிய கர்த்தர் உனக்கு கொடுப்பேன் என்று ஆபிரகாம் ஈசாக்கு யாக்கோபு என்பவர்களாகிய உன் பிதாக்களுக்கு ஆணையிட்டு கொடுத்த தேசத்தில் உன்னை பிரவேசிக்க பண்ணும் போது நீ கட்டாத வசதியான பெரிய பட்டணங்களையும். பாருங்க, இஸ்ரவேல் ஜனங்கள் கட்டாத வசதியான பெரிய பட்டணங்களை ஆயத்தம் பண்ணி வைத்து விட்டு தான் தம்முடைய ஜனங்களை எகிப்து தேசத்திலிருந்து புறப்பட பண்ணுகிறார். புறப்படுவதற்கு முன்பதாகவே ஆயத்தப்படுத்தி வைத்து விட்டார். பிரியமானவர்களே, ஆண்டவருடைய திட்டத்தை பாருங்கள். த ட்ரூ நேச்சர் ஆஃப் காட், தேவனுடைய மெய்யான இயல்பு என்னவென்றால், என் ஜனங்கள் கஷ்டப்படக்கூடாது, அவர்கள் போய் நிரப்பக்கூடாது. அவர்கள் என்ன செய்ய வேண்டுமாம், அவர்கள் நிரப்பாத சகல நல்ல வஸ்துக்களாலும் நிரம்பிய வீடுகள், நீ வெட்டாமல் வெட்டப்பட்டிருக்கிற துறவுகள், நீ நடாத திராட்சை தோட்டங்கள், ஒலிவ சி. பாருங்க பிரியமானவர்களே, இதுதான் உங்களுடைய என்னுடைய தலையெழுத்து. அதைத்தான் தேவன் சொல்லுகிறார்,
நீங்கள் அமர்ந்திருந்து நானே தேவன் என்று அறிந்து கொள்ளுங்கள் என்கிறார். பிரியமானவர்களே, எத்தனை இன்னும் உதாரணங்கள் வேணும் பைபிளில், பழைய ஏற்பாட்டிலேயே புதிய ஏற்பாட்டிலே எண்ணற்ற உதாரணங்கள் இருக்கின்றன. பிரியமானவர்களே பாருங்கள், மனிதன் விழுந்து போவான் என்று தேவனுக்கு தெரியும். அவருடைய அனந்த ஞானம், சாவரின் விஷ்டம், உங்களுடைய எதிர்காலம், இந்த உலகத்தினுடைய எதிர்காலம் எல்லாமே தேவனுக்கு தெரிந்து என்ன செய்தார் தெரியுமா? மனிதனை சிருஷ்டிப்பதற்கு முன்பதாகவே என்ன நடந்தது என்று வெளிப்படுத்துகிற விசேஷம் 13:8 எஸ், உலக தோற்றம் முதல், உலக தோற்றம் முதல் அடிக்கப்பட்ட ஆட்டிக்குட்டியினுடைய ஜீவ புஸ்தகத்தில் பேரெழுதப்பட்டிராத பூமியின் குடிகள் யாவரும் அதை வணங்குவார்கள். பாருங்கள், மனிதன் தோன்றுவதற்கு முன்பதாகவே நமக்காக அடிக்கப்பட்ட ஆட்டுக்குட்டி. ஏனென்றால் தேவன் மனிதனை சிருஷ்டிக்க போகிறார், அவன் விழுந்து போவான் என்று சொல்லி அவனுக்கு ஒரு நித்திய மீட்பை, நித்திய ஒரு பரிகாரத்தை உலக தோற்றத்திலே உண்டாக்கி விட்டார். பிரியமானவர்களே, புதிய ஏற்பாட்டிலே பாருங்க, அங்கே பாருங்கள், பேதுருவை சொல்றாரு, நீ போய் ஒரு மீனை பிடித்து அது வாயை திறந்து பார், அதற்குள்ள நான் வரிப்பணத்தை வைத்திருக்கிறேன் என்கிறார். வாசிக்கலாம் அங்கே மத்தேயு எழுதின சுவிசேஷம் 17:27. ஆகிலும் நாம் அவர்களுக்கு இடரலா இராதபடிக்கு நீ கடலுக்கு போய் தூண்டில் போட்டு முதலாவது அகப்படுகிற மீனை பிடித்து அதன் வாயை திறந்து பார், ஒரு வெள்ளி பணத்தை காண்பாய். ஆமென், போதும் பாருங்க. அந்த வெள்ளி பணத்தை முதலிலேயே மீன் வாயிலே வைத்து விட்டு தான் பேதுருவை அனுப்புகிறார். கவனிக்கிறீங்களா பிரியமானவர்களே? இந்த நாளிலிருந்து தேவன் உங்களை அபரிமிதமாய் ஆசீர்வதிக்க போகிறார். ஏன் தெரியுமா பிரியமானவர்களே? பாருங்க, அவருடைய சித்தமே அதுதான், ஒரு நன்மையும் குறைபடாத ஒரு வாழ்க்கையை. கர்த்தர் நல்லவர் என்று ருசி பார்க்க போகிறீங்க பிரியமானவர்களே. இன்னும் பாருங்கள், எத்தனை உதாரணம் வேணும். சீடர்களை ஊழியத்திற்கு அனுப்புவதற்கு முன்பதாகவே அவர்களுக்கு தேவையான அதிகாரத்தையும் வல்லமையையும் கொடுத்து விட்டார் என்று லூக்கா எழுதின சுவிசேஷம் 9:1 வாசிக்க கேட்போமா? லூக்கா 9:1. அவர் தம்முடைய 12 சீஷரையும் வரவழைத்து சகல பிசாசுகளையும் துரத்தவும் வியாதிகளை குணமாக்கவும் அவர்களுக்கு வல்லமையும் அதிகாரமும் கொடுத்து. பாருங்கள், இன்னும் அவர்கள் ஊழியத்திற்கு புறப்பட்டு போகவில்லை, அதற்கு முன்பதாகவே அவர்களை அழைத்து பிரியமானவர்களே வல்லமையும் அதிகாரமும் கொடுத்து விட்டார். இன்னும் பாருங்கள், சீடர்களை அனுப்புவதற்கு முன்பதாகவே அறுவடையை ஆயத்தம் பண்ணி வைத்து விட்டார். அங்கே யோவான் எழுதின சுவிசேஷம் 4:35 யோவான் 4:35 வாசிக்க கேட்போம். அறுப்பு காலம் வருகிறதற்கு இன்னும் 4 மாதம் செல்லும் என்று நீங்கள் சொல்லுகிறதில்லையா? இதோ வயல் நிலங்கள் இப்பொழுதே அறுப்புக்கு விளைந்திருக்கிறது என்று உங்கள் கண்களை ஏறெடுத்து பாருங்கள் என்று. வயல் நிலங்கள் இப்பொழுதே அறுப்புக்கு ஆயத்தமாக இருக்கிறது. நான் எவ்வளவு எதனால இவ்வளவு தைரியமாக நான் உங்களை ஆசீர்வதிக்கிறேன் தெரியுமா பிரியமானவர்களே? பாருங்கள், பவுல் அப்போஸ்தலர் நிருபங்களை துவங்கும் பொழுது இப்படி எழுதுகிறார், ஆண்டவரே என்னுடைய ஜனங்களுக்கு ஒரு பிரகாசமுள்ள ஒரு மனக்கண்கள் உண்டாகட்டும், உங்கள் கண்கள் அந்த காணப்படாத உலகத்தில் இருக்கிற ஆசீர்வாதங்களை இன்று முதல் காணப்போகிறது. பிரியமானவர்களே, கர்த்தர் நல்லவர் பாருங்க. இன்னும் பாருங்கள், யோவான் எழுதுகிற சுவிசேஷம் 12:12 பிரியமானவர்களே, இந்த உலகத்தில் உள்ள எல்லாருக்கும் அவர் மீட்பை உண்டு பண்ணி வைத்திருக்கிறார். நாம் இயேசு கிறிஸ்துவை அறிந்து ஏற்றுக்கொண்டதுனால அவருடைய பிள்ளைகளாக இருக்கிறோம். ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேர்களோ அத்தனை பேர்களும் அவருடைய பிள்ளைகள். பிரச்சனையே பிரியமானவர்களே, ஏற்றுக்கொள்ளுவதும் ஏற்றுக்கொள்ளாததும் தான். காணப்படாத உலகத்தில் இருக்கிற அந்த பாவ மன்னிப்பாகிய மீட்பை ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேர்களோ அத்தனை பேர்களும் தேவனுடைய பிள்ளைகள். பிரியமானவர்களே, இந்த செய்தியை ஒருவேளை கேட்டுக்கொண்டிருக்கிற அருமையான மகனே, அருமையான மகளே, இன்னும் நீ இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளவில்லை என்று சொன்னால் இந்த நாள் உனக்காக தேவன் வைத்திருக்கிற நாள். இப்பொழுதே இயேசுவின் நாமத்தினால
ஓ உங்களுடைய கண்கள் திறக்கப்படட்டும். ஓ நீங்கள் வியாதியோடு வியாகுலத்தோடும் வியர்வை சிந்தி விபத்தோடு ஓ கர்த்தர் நல்லவர் பாருங்கள். இப்படிப்பட்ட உபத்திரவங்கள் உங்களுக்கு தேவையே இல்லை. இன்னைக்கு இயேசு கிறிஸ்துவை அறியாதவர்கள், சரியாக அறியாதவர்கள் பலவிதமான உபத்திரவங்களை அவங்கள் சிக்கி தவித்து கொண்டிருக்கிறார்கள். சஞ்சலமும் தவிப்பும் ஓடி போகும் என்பது பழைய ஏற்பாடு. பிரியமானவர்களே, சஞ்சலமும் தவிப்பும் ஓடிவிட்டது என்பது புதிய ஏற்பாடு. இந்த நாள் நான் கடைசியில் உங்கள் மேலே தேவ வல்லமையை நான் ரிலீஸ் பண்ணுவேன். பரலோகம் உங்கள் மேலே தேவ வல்லமையை பொழிந்தருளி இந்த நாள் ஒரு அற்புதமான நாளாக மாறப்போகிறது. அதை வாசிக்க கேட்போம். யோவான் எழுதின சுவிசேஷம் முதலாவது அதிகாரம் 12 வசனம். தேங்க்யூ ஜீசஸ். அவருடைய நாமத்தின் மேல் விசுவாசம் உள்ளவர்களாய் அவரை ஏற்றுக் கொண்டவர்கள் எத்தனை பேர்களோ அத்தனை பேர்களும் தேவனுடைய பிள்ளைகளாகும்படி அவர்களுக்கு அதிகாரம் கொடுத்தார். ஏற்றுக்கொண்டால் போதும் பிரியமானவர்களே. இயேசு கிறிஸ்து உங்களுக்காக பண்ணி வைத்திருக்கிற அந்த பரிகாரத்தை, அந்த மீட்பை, அந்த ஆரோக்கியத்தை, அந்த ஐஸ்வர்யத்தை, அந்த ஆத்துமாக்களை நீங்கள் ஏற்றுக்கொண்டால் போதும். அப்பொழுது அவைகள் உங்களுடைய மாம்சத்திலே அல்லது உங்களுடைய சூழ்நிலையிலே அது மேனிஃபெஸ்ட் ஆகிவிடும். பிரியமானவர்களே, கடைசியாக ஒரு வசனத்தை கூட வாசிப்பலாம். 1 பேதுரு 2:24 நானே சொல்லிவிடுகிறேன், பாருங்க வாசிவா. 1 பேதுரு 2:24 நாம் பாவங்களுக்கு செத்து நீதிக்கு பிழைக்கும்படிக்கு அவர் தாமே தமது சரீரத்திலே நம்முடைய பாவங்களை சிலுவையின் மேல் சுமந்தார். அவருடைய தழும்புகளால் குணமானீர்கள். பாருங்கள், இயேசு கிறிஸ்து சிலுவையிலே பெற்ற தழும்புகளால் நீங்கள் குணமானீர்கள் என்று இருக்கு. ஆவீர்கள் என்றல்ல, ஆனீர்கள் என்று இருக்கு. அப்ப தேவனுடைய வார்த்தை பொய் சொல்லுகிறதா? நான் இத்தனை வருஷம் இந்த வியாதியில இருக்கிறேன்னு, இத்தனை இந்த கேன்சர் வியாதியில நான் கஷ்டப்படுகிறேன்னு, ஓ இயேசுவின் நாமத்தினால அற்புதம், இயேசுவின் நாமத்தினால. பாருங்கள் பிரியமானவர்களே, சர்க்கரை வியாதி என்னுடைய பாட்டிக்கும் இருந்தது, எங்க அம்மாவுக்கு வந்தது, எனக்கும் இருக்குது பிரியமானவர்களே. ஆனால் வேதத்துல ஆனீர்கள் என்று இருக்கிறது, அது எங்கே? அதைத்தான் நாம் கொரிந்தியில வாசித்தோம், காணப்படாதவைகள் நித்தியமானவைகள். இன்னைக்கு ஒரு நல்ல செய்தி பாருங்க, நீங்கள் நல்லவர்களா இருக்கிறதுனால ஆசீர்வாதங்களை சுதந்திரித்து கொள்ள முடியாது. பிரியமானவர்களே, அவர் ரொம்ப ரொம்ப நல்லவராய் இருக்கிறார். நாம் நல்லவர்களாய் இருக்கிறதுனால அல்ல, அவர் ரொம்ப ரொம்ப நல்லவராய் இருக்கிறதுனால. ஓ நான் சொன்ன எல்லா ஆசீர்வாதங்களும் உங்க மேல வந்து இறங்க போகிறது. பிரியமானவர்களே, அவர் நல்லவர் பாருங்க. அவர் கிருபை என்றும் உள்ளது. கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. அதனாலதான் காணக்கூடிய ஒரு மனக்கண்கள் உங்களுக்கு உண்டாகத்தக்கதாக இன்னைக்கு நான் ஜெபிக்க போகிறேன். பிரியமானவர்களே, பவுல் சொல்லுகிறார், பேதுரு சொல்லுகிறார், இயேசு கிறிஸ்து சொன்னதை. இயேசு கிறிஸ்து என்ன சொன்னாரு? சத்தியத்தையும் அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும். அப்போ உங்க வாழ்க்கையிலே ஒரு ஆசீர்வாதம் இல்லை என்றால், உங்க வாழ்க்கையிலே ஒரு ஆரோக்கியம் இல்லை என்றால், உங்க வாழ்க்கையில இன்னும் கடன் பிரச்சனை இருக்கிறது என்றால், திருமணமாகி 4 ஆண்டுகள் 5 ஆண்டுகள் இன்னும் குழந்தை பாக்கியம் இல்லாமல் இருக்கிறீர்களா? இந்த நாள் உங்களுக்கு ஒரு அற்புதமான நாள். தொலைபேசி மூலமாக பிரியமானவர்களே, எத்தனையோ பேர் 5 ஆண்டுகள் குழந்தை இல்லை, 3 ஆண்டுகள் குழந்தை இல்லை என்று சொல்லுகிறார்கள். எனக்கு இந்த சத்தியம் தெரியும். என்ன சத்தியம் தெரியும்? தேவனுடைய ஜனங்களிலே ஓ குழந்தை இல்லாமை என்பது கிடையவே கிடையாது, மலடு என்பது கிடையாது, மிருக ஜீவன்களுக்கே கிடையாது என்று சொல்லியிருக்கிறாரு. அந்த சத்திய வெளிப்பாடாக எனக்கு வந்ததுனால நான் தொலைபேசியில அவர்களை ஆசீர்வதிக்கிறேன், குழந்தை பாக்கியத்தை பெற்றுக் கொள்ளுகிறார்கள். கர்த்தர் நல்லவர் பாருங்க. ஓ தேங்க்யூ ஜீசஸ், தேங்க்யூ ஜீசஸ், தேங்க்யூ ஜீசஸ். இந்த திருநெல்வேலியில டவுனில் ஒரு மகள் இருக்கிறான், ஓ நந்தனா என்று சொல்லி ஒரு பெயர் பாருங்க. அந்த பிள்ளைக்கு ஓ திருமணமாகி 3 ஆண்டுகள் குழந்தை பாக்கியம் இல்லை. அவ வாழ்நாளெல்லாம் வேதனை, எல்லாரும் அவளை நிந்தித்தார்கள். ஒரு நாள் என்னை யாரோ சொல்லி ஃபோன் பண்ணி அழைத்தாள். ஓ அங்கிள், நீங்கள் ப்ரேயர் பண்ணால் அற்புதம் செய்வார் என்று நான் கேள்விப்பட்டேன். 3 ஆண்டுகளாக குழந்தை இல்லை என்று கண்ணீரோடு சொன்னாள். நான் சொன்னேன், வயிற்றிலே கை வைத்து கொள்ளுமா என்று சொன்னேன். இயேசுவின் நாமத்தினால இந்த சத்தியம், இவள் தேவனுடைய பிள்ளை, தேவனுடைய பிள்ளைக்கு குழந்தை பாக்கியம் இல்லாமல் இருக்க முடியாது என்கிற சத்தியத்தை நான் அறிந்திருந்ததுனால விசுவாசத்தோடு பேசினேன். வேதம் என்ன சொல்லுகிறது? நீங்கள் பூமியிலே எதை கட்டவிழ்கிறீர்களோ அதை பரலோகம் கட்டவிழ்க்கும் என்று சொல்லியிருக்கு. பாருங்க, நான் பேசுகிறேன். ஓ அருமையான மகளே, 60 நாளிலே
தேவன் உனக்கு ஒரு குழந்தையை தருவார். அது ஒரு ஆண் குழந்தையாக இருக்கும். தானியேல் என்று பெயரிடு என்று சொன்னேன். நான் 60 நாட்கள் சொன்னேன் பிரியமானவர்களே. ஓ, 25வது நாள் திரும்ப என்னை ஃபோனில் அழைத்தார். அங்கிள், லேபிலிருந்து கூப்பிடுறேன். உங்களுக்கு தான் முதல் செய்தி என்னவென்றால், நீங்கள் சொன்ன மாதிரியே நான் கன்சீவ் ஆகிவிட்டேன் என்று சொன்னார். ஏனென்றால் தேவனுடைய பிள்ளைகள் குழந்தை பாக்கியம் இல்லாமல் இருக்க முடியாது என்கிற சத்தியத்தை நான் அறிந்திருந்தேன். இதை பவுல் சொல்லுகிறார், அவரை அறிகிற அறிவின் மேன்மை ஒரு நன்மையும் குறைவுபடாது. பேதுரு சொல்லுகிறார், என்ன சொல்லுகிறாரு, அவரை அறிகிற அறிவினால் இந்த உலகத்து ஜீவனுக்கும் தேவ பக்திக்கு வேண்டிய எல்லாமே அவரை அறிகிற அறிவில் தான் இருக்குது. பிரியமானவர்களே, இந்த நிகழ்ச்சியை நீங்கள் தொடர்ந்து பாருங்கள். நீங்கள் இப்பொழுது இருக்கிறதை போல குழந்தை இல்லாமலோ அல்லது வியாதியிலோ வேர்வையோடையோ அல்லது விபத்துகளிலேயோ பிரியமானவர்களே அல்லது நீங்கள் ஓ வாழ்க்கையில் சோர்ந்து போய் வாழ வேண்டிய அவசியம் இல்லை. உங்களை அழைக்கிற தேவன் இயேசு ஆண்டவர், அன்புள்ள தேவன். பிரியமானவர்களே, அவரை நம்புகிற நீங்கள் பாக்கியவான்கள். அவர் மேல் நம்பிக்கை வைத்து தானே இதை பார்த்து கொண்டு இருக்கிறீர்கள். இன்றைக்கே ஒரு அற்புதத்தை எதிர்பார்க்கிறீர்களா? கர்த்தர் நல்லவர். பாருங்க, ஓ, நான் இப்பொழுதே உங்கள் மேலே தேவனுடைய ஆசீர்வாதங்களை கட்டவிழ்க்க போகிறேன். நீங்கள் அப்படியே ஏற்றுக்கொள்ளுங்கள். ஓ, ஏற்றுக்கொள்ளுகிறவர்கள் எத்தனை பேர்களோ அத்தனை பேர்களும் பாக்கியவான்கள். ஓ, இந்த நாளில் தேவனுடைய கிருபையினால ஓ உங்கள் மேலே ஒரு டஜன் ஆசீர்வாதம் சொல்ல போகிறேன். ஓ, 2 பேர் ஒருமனப்பட்டால் போதும், என்னோடு கூட நீங்கள் ஒருமனப்படுங்கள். நான் வேத வசனத்தை விட்டு வெளியவே போக மாட்டேன். வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிற பல ஆசீர்வாதங்களை உங்களோடு நான் கட்டவிழ்த்து விட போகிறேன். இயேசுவின் நாமத்தினால ஓ இப்பொழுது இதை பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொருவரும் மீதும் ஓ கர்த்தர் நல்லவர், அவருடைய ஞானம் விளங்குவதாக. இயேசுவின் நாமத்தினால் அவரை அறிகிற அறிவிலே நீங்கள் பெருகுவீர்களாக. இயேசுவின் நாமத்தினால உங்களுக்கு பாதுகாப்பு பெறுகிறது. இயேசுவின் நாமத்தினால வெளிப்பாடு பெறுகிறது. இயேசுவின் நாமத்தினால சமாதானம் பெறுகிறது. இயேசுவின் நாமத்தினால சந்தோஷம் பெறுகிறது. இயேசுவின் நாமத்தினால ஓ உங்களுடைய வருமானம் பெருகுகிறது. கடன் பிரச்சனையோடு இருக்கிறவர்கள் இது எதிர்பாருங்க. தேவன் இயற்கைக்கு அப்பாற்பட்ட விதத்தில் உங்களுடைய பண தேவைகளை சந்திக்கிறார். அவர் திறந்து வைத்திருக்கிற கதவை காணும்படியான ஒரு பிரகாசம் உள்ள மனக்கண்கள் இவர்களுக்கு உண்டாவதாக. இயேசுவின் நாமத்தினால ஆயுசு நாட்கள் பெருகுகிறது. இயேசுவின் நாமத்தினால உங்களுடைய ஊழியத்தில் ஆத்துமாக்கள் பெருகுவார்களாக. இயேசுங்கிற நாமத்தை நான் பயன்படுத்தி சொல்லி இருக்கிறதுனால நான் சொன்ன எல்லா ஆசீர்வாதங்களும் இயேசுவின் நாமத்தினால இப்பொழுதே உங்களுக்கு உண்டாயிருக்கிறதற்காக ஓ ஆண்டவரே உமக்கு நன்றி, நன்றி, நன்றி. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன், ஆமேன். கிறிஸ்துவுக்கள் மிகவும் பிரியமானவர்களே, இந்த செய்தியை நீங்கள் தொடர்ந்து கேளுங்கள். கர்த்தருடைய கிருபையினாலே தேவன் எனக்கு 400க்கும் அதிகமான சத்தியமாகிய வசனத்தை உங்களுக்கு சொல்லும்படியாக 400 செய்திகளை கொடுத்திருக்கிறார். தேவனுடைய கிருபையினாலே இது முதலாவது செய்தி. இந்த செய்தியை நீங்கள் திரும்ப திரும்ப கேளுங்கள். யூடியூபிலும் உங்களை நீங்கள் சந்திக்கலாம். நமக்கு தேவை எதுவும் எழும் முன்பே சந்தித்து விட்டார். This is 1/365. 365 சத்தியங்களிலே, இயற்கைக்கு அப்பாற்பட்ட லகுவான சத்தியங்களிலே இது முதலாவது சத்தியம். கர்த்ததாமே ஓ உங்களுக்கு திறந்து வைத்திருக்கிற ஆசீர்வாதங்களை லகுவாக ஓ இன்றைக்கே நீங்கள் சுதந்திரிப்பீர்களாக. ஆமென். மனக்கண்கள் திறக்கப்பட்டு உங்கள் விசுவாசம் கட்டவிழ்க்கப்பட தரமான தமிழ் மற்றும் ஆங்கில புத்தகங்களுக்கு மனம் புதிதாகப்பட்டு மறுரூபம் அடைய ஆடியோ மற்றும் வீடியோ செய்திகளுக்கு வியாதியஸ்தர்களை சுகமாக்க 2 நாள் பயிற்சி பெற அருட்பணி தலைவர்கள் பயிற்சி பெற ஜெப உதவிக்கு மற்றும் காணிக்கை அனுப்ப எங்களை தொடர்பு கொள்ளுங்கள். 7 3 3 8 8 2 7 0 7 9 7 3 3 8 8 2 7 0 7 9